என்னுடைய விழிகளுக்கு விருப்பமானது நட்சத்திரங்களே. ஏனென்றால் காதலன் வருமுறை எண்ணிக்கொண்டிருப்பதற்கு அவைதானே ஏராளமாக இருக்கின்றன என்றொரு வைரமுத்து அவருடைய கவிதை உண்டு. இந்த கவிதை வரிகளை மாற்றி இந்த பட வெளியீட்டிற்கு பின்பு சூரியன் நட்சத்திரங்களை விட வெண்ணிலா வீடு படம் பிடிக்கும் என்று ரசிகரிடமிருந்து கண்டிப்பாக வாழ்த்து வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சென்றிருக்கின்ற என்னுடைய மதிப்பிற்குரிய கலைப்புலி தானும், என்னை எப்பொழுதும் அன்போடு அண்ணி என்று அழைக்கின்ற பிரியத்திற்குரிய தம்பி சீமான், முன்பாக வாழ்த்தி சென்றிருக்கின்ற இயக்குநர்கள் விக்ரமன், இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பிரியத்திற்குரிய சேரன் பாலாஜி சக்திவேல், இந்த பட முயற்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற இயக்குனர் வெற்றி மகாலிங்கம், இன்றைய விழாவினுடைய கதாநாயகன் தன்ராஜ் மாணிக்கம், இந்த படத்திலே சிறப்பாக பாடல்களை எழுதியிருக்கின்ற பிரியத்திற்குரிய கபிலன், கார்க்கி, கதாநாயகன் செந்தில், கதாநாயகி விஜயலக்ஷ்மி, தோழர் ஐந்து கோவிலான் இந்த பட தயாரிப்பாளர், முன்பாக அமர்ந்திருக்கின்ற தோழமைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நிலவிலே காலடி வைத்த பொழுது ஆம்ஸ்ட்ராங் சொன்னதாக ஒரு உலக புகழ்பெற்ற வசனம் ஒன்று உண்டு. முதல் காலடியை வைத்த பின்பு அவன் சொன்னான், ஒரு மனிதனாக இது எனக்கு ஒரு மிக சின்னஞ்சிறிய காலடிதான், ஆனால் மனித குலத்திற்கு இது மிகப்பெரிய பாய்ச்சல் என்று சொன்னான். சிறிய காலடியை எங்கள் ஊரிலிருந்து உங்கள் முன்பாக வந்திருக்கின்ற பிரியத்திற்குரிய தம்பி வெற்றி மகாலிங்கம் இன்றைக்கு இந்த படத்தின் மூலம் எடுத்து வைத்திருக்கின்றார். திரைப்படத்துறையிலே இது மிகப்பெரிய பாய்ச்சலாக இருக்கும், இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு அந்த செய்தி தெரியுமோ என்னவோ, நிலவிலே முதலிலே காலடி எடுத்து வைக்க வேண்டிய வாய்ப்பு ஆம்ஸ்ட்ராங்குக்கு முதலில் கொடுக்கப்படவில்லை. அவரோடு சேர்ந்து பயணித்த ஆஸ்ட்ரோநாட் நம்பர் 1 அவருக்கு தான் அந்த வாய்ப்பு முதலில் கொடுக்கப்பட்டது. 5 வினாடிகள் அவர் தயங்கினார். காலடி எடுத்து வைத்தால் நிலவிலே அந்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்று. அடுத்த 5வது நொடி ஆஸ்ட்ரோநாட் நம்பர் 2 சற்றும் தயங்காமல் நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடியை எடுத்து வைத்ததால் அவருடைய பெயர் சரித்திரத்திலே பொதியப்பட்டது. எத்தனையோ காலடி, எத்தனையோ ஜாம்பவான்கள் காலடி எடுத்து வைத்த துறைதான் இந்த திரைப்படத்துறை. சற்றும் மயராமல் தன்னுடைய காலடியை அவர் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம், இதிலே பங்காற்றி இருக்கின்ற அத்துணை கலைஞர்களும் எங்கள் ஊர், எங்கள் பகுதியை சார்ந்த, எங்கள் மண்ணினுடைய மைந்தர்கள் என்கின்ற தனிப்பட்ட பெருமைதான். துடிப்புமிக்க ஒரு இளைஞர் பட்டாலும் இந்த முயற்சியிலே சேர்ந்து களம் இறங்கி இருக்கின்றது. எல்லா விதமான மனித உணர்வுகளையும் வெளிப்படுத்துகின்ற பாடல்களை தன்ராஜ் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். தமிழச்சி என்பதால் ஜானி ஜானி எஸ்பப்பா என்ற பாடல் எனக்கு பிடிக்காது என்று நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே அந்த கதைக்கு கோல்ட், 24-கேரட் கோல்ட் ஸ்டோரி கேப்சர்ட் இன் 24 ஃப்ரேம்ஸ் என்பதற்கான ஒரு புது முயற்சியாக அந்த பாடல் இருக்கலாம் என்று நான் எடுத்துக்கொண்டேன். ஆகவே அதனை நான் மிக ரசித்தேன். குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய, பாராட்டப்பட வேண்டியவர் கபிலன். அவரிடம் நேரிலே பேசும்பொழுது கூட சொன்னேன், அந்த பாடலிலே ஒரு வரியிலே, நாயன ஓசை கேட்டேன் என்ற பாடலிலே, நேசத்தையும் பாசத்தையும் குழைத்து என்னுடைய தோழியின் காதுகளிலே தொங்குகின்ற அந்த தோடாக நான் அதனை கொடுத்தேன் என்றொரு வரியை அவர் அதில் எழுதியிருப்பார். புதிய கற்பனைகளை கொண்டு வருகின்ற இவர்களை பார்க்கும்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. நானும் பாடல் எழுத வேண்டும் என்ற வேண்டுகோளை தொடர்ந்து சீமான் எனக்கு வைத்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் இவர்களையெல்லாம் பார்த்தால் பயமாகத்தான் இருக்கின்றது. ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் த கம்பீட்டன்ஸ் ப்ராப்ளி டு ஷேர் வித் தெம். பார்க்கலாம். இந்த முயற்சியிலே கிடைத்த ஓரிரண்டு இந்த ஷார்ட்ஸிலே நான் பார்த்தது, கதாநாயகன் பேசுகின்ற ஒரு வசனம், அக்ஷய திருதியிலே ஏன் மளிகை ஜாமான் வாங்கக்கூடாதா என்ற ஒரு வசனம். அதற்காக 1000 பாராட்டுகளை நான் பேசிய உங்களுக்கும் இந்த இயக்குனருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் முழுவதுமாக எங்களூர் பகுதிகளிலே தங்கத்தை சேமிப்பாக எங்களுடைய அம்மாத்தாக்களும் அம்மச்சிகளும் எங்களுடைய
சின்னமாக்களும் சேர்த்து வைப்பதுண்டு, அதிலே தவறேதும் இல்லை சிறுவாட்டு செலவிற்காக. ஆனால் தங்கத்தின் மீது வருகின்ற மோகம் என்கின்ற ஒன்று எப்படி குறிப்பாக பெண்களை புரட்டி போடுகின்றது என்ற விஷயத்திலே எனக்கு மிகுந்த கவலை உண்டு. ஆக இந்த பன்னாட்டு நிறுவனங்கள், இந்த நகை நிறுவனங்கள், அவை எல்லாம் புரட்சி பேசுகின்ற காலகட்டம் இது. புரட்சி என்கின்ற அந்த அற்புதமான சொல் நீர்த்து போகின்ற வழியிலே நகை கடை விளம்பரங்கள் வருகின்ற காலகட்டத்திலே அக்ஷய திருதியிலே ஏன் மளிகை சாமான் வாங்கக்கூடாதா என்கின்ற அவருடைய கேள்வி எனக்கு மிக முக்கியமான கேள்வி. அதுபோலத்தான் இந்த நிலத்தை கூறு போட்டு விட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு வசனமும் அதிலே நான் பார்த்தேன். ஹாலிவுட் திரைப்படங்கள் மேனேஜ்மெண்ட்டை அடிப்படையாக கொண்டவை என்று சொல்லுவார்கள். ஐரோப்பிய திரைப்படங்கள் இன்ஸ்பிரேஷனை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லுவார்கள். நம்முடைய பிராந்திய தமிழ் திரைப்படங்கள் நம் வாழ்வை, நம்முடைய மண் மக்கள் அவருடைய துன்பங்கள் நம்பிக்கைகள் இவற்றை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அவைதான் உண்மையான தமிழ் சினிமா என்று நான் நம்புகின்றேன். ஆனால் அவற்றை ஒரு கலை நேர்த்தியோடு உலக பொதுமக்களுக்கு ஒரு பொதுத்தன்மையோடு கடத்துவதிலேதான் கலைஞனுடைய வெற்றி இருக்கின்றது. ஒரு இலக்கியவாதியாக நான் சினிமாவை ஏன் மிகச்சிறந்த ஊடகமாக மதிக்கின்றேன் என்றால், முழுவதுமாக அசைவுகளால் ஆன ஒரு ஊடகம் சினிமா. கவிதைக்கு, நாடகத்திற்கு, இசைக்கு அந்த வெளி கிடையாது. அந்த ஒரு ஸ்பேஸ் அசைவுகளை மிக நேர்த்தியோடும் உண்மையோடும் இரத்தமும் சதமுமான ஒரு வாழ்க்கையோடு உலகம் முழுவதுமான ஒரு பொதுத்தன்மையோடு தருகின்ற ஒரு விஷயத்தை சினிமா நேர்த்தியாக செய்வதால் நான் அடிப்படையில் ஒரு இலக்கியவாதியாக இருந்தாலும் திரைப்படத்துறைக்கு என்றும் ஒரு கலை தேர்ந்த ரசிகையாகவும் அடிமையாகவும் இருப்பேன். கதாநாயகி விஜயலட்சுமி ஒரு தமிழ் பெண், இந்த வழியிலே தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துபவர் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆனால் எனக்கு அவருடைய முகவெற்று தோற்றம் மிக பிடித்திருக்கின்றது. இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட், என்ன சொல்லுவது, இப்போ வடநாட்டிலே ஸ்மிதா பட்டீல் என்றொரு நடிகை இருந்தார். அவருடைய அந்த முகவெட்டு மிக பிரமாதமாக பேசப்படுவதோடு அவருடைய நடிப்பு திறனும் மிக உக்கிரமமான ஒரு மொழியோடு அமைந்திருந்ததை நாம் அறிவோம். நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே விஜயலட்சுமி தன்னுடைய பயணத்தை தொடர்வார் என்று. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி மகாலிங்கம் இந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் எனக்கு அறிமுகம் ஆகியிருக்கின்றார். இசையமைப்பாளர் குறிப்பாக கானா பாலா அவர்கள், அவருடைய பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய விசிறி என்று சொல்லுவேன். எங்களுடைய பாடல் எங்கள் கொச்சை மொழியிலே எங்களுடைய மக்களுக்காக சாவு, துக்கம் இவற்றையெல்லாம் பாடுகின்ற அந்த கானா பாடல்களை பிரபலப்படுத்தியதிலே அவருடைய பங்கு மிக மிக பெரியது. இப்படியாகப்பட்ட நம்பிக்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய ஒரு குழு இங்கே இணைந்திருக்கின்றது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு குறுகிய வட்டத்தை பற்றி மட்டுமே பேசுகிறீர்கள், குறுகிய வட்டத்தை பற்றி மட்டுமே படம் எடுக்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஏன் மண், மனிதர்கள், அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை என்று மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். த சோ கால்ட் இன்டெலிஜென்சியா, அறிவுலக ஜீவிகள் கேட்கலாம். அவர்களுக்கு நான் இந்த ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நுபேல் பரிசு பெற்ற ஜே பி சிங்கர் என்கின்ற 77 வயது எழுத்தாளரிடம் ஒரு முறை இந்த கேள்வி கேட்கப்பட்டது. எப்பொழுதுமே யூத மக்கள், யூத இனம் இவர்களை பற்றி மட்டுமே ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டு எழுதுகிறீர்கள், அவர்களை விட்டு நீங்கள் ஏன் வெளியே வரவே மாட்டீர்கள், உங்களுக்கு இந்த பரிசு என்பது யூத மக்களை பற்றி எழுதுவதற்கான ஒரு பரிசு என்பது உங்களுக்கு அது ஒரு குறுகலான நோக்கு என்பதை சொல்லவில்லையா என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர் பதில் சொன்னார், உண்மையான படைப்பு என்பது உண்மையான கதாபாத்திரங்களில் இருந்து மட்டும்தான் எழ முடியும். அப்படிப்பட்ட உண்மையான கதாபாத்திரங்கள் என் மண்ணில், என் மூலையில், என்னுடைய இனத்தில் வாழ்கிறார்கள். ஆகவே நான் அவர்களை பற்றி அந்த மூலையிலே அமர்ந்து கொண்டே எனக்கு தெரிந்ததை எளிமையாக, நேர்மையாக இந்த உலகத்திற்கு சொல்வேன் என்று சொன்னார். அதுதான் இப்பொழுது புறப்பட்டு வந்திருக்கின்ற இந்த இளைஞர் பட்டாளத்திற்கு நான் சொல்கின்ற செய்தி. மிக சிறப்பாக பாடல் வரிகளும் பாடல்களை நீங்கள் படமாக்கின்ற விதமும் இங்கே நாங்கள் காணப்பெற்றோம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக, உண்மையாக, மகிழ்வாக உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வந்த வாழ்த்த வந்த அனைவருக்கும் என்னோட வணக்கம். என்னோட 2வது படம் இது. பெயர்லையும் சின்ன மாற்றம் பண்ணியிருக்கேன், என்னோட படைப்புலையும் பெரிய மாற்றம் பண்ணியிருக்கேன். முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம். முதல் படத்தில் கிடைத்த அனுபவம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் ஒரு ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ப்புன்றது ரொம்ப சாதாரணமாக இல்லை. இன்னைக்கு அது
வார்த்தையே இல்லை. அப்படி வந்து இது புறக்கணிப்பாங்க. அந்த புறக்கணிப்புக்கெல்லாம் அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தில் எனக்கு கொடுத்து, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு. கதை நல்ல கதையை படமாக்குறதுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாம் கூடி வந்தால் தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் படம் போடணும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு டைமும் படம் போடும்போதும் இது வருமா வராதான்னு தெரியாது. நல்ல கதையை படமாக்கும்போது அவ்வளவு சிரத்தை இருக்குதுல, அது அது ரியலிஸ்டிக் ஃபிலிம் எடுக்கிறதுல அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதான், ஏன்னா ஃபைனல் வர தெரியாது அது நல்லா வருமா வராதான்னு. டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது மாதிரியான படத்துக்கு தயாரிக்கின்றது ரொம்ப தைரியம் வேணும். அந்த தைரியம் திரு பி வி அருண் சார் அவர்களுக்கு இருந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இல்லை, நடுத்தர குடும்பங்களில் தங்கம் மீதான மோகம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்தில் தங்கம் பற்றி, இங்கே இருக்கிற எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் இல்லை எல்லா இடத்துலையும், பெண்கள் குடும்பம் தங்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு உயிர் மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயத்துக்கு போனால் தங்கம் போடணும், தங்கம் 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 எதாவது வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு நாம் இதுவரை கவனிக்கப்படாமல் இருந்த நம்ம குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருந்த பிரச்சனை ஒன்று, அந்த பிரச்சனையை தான் இந்த கதையில் படமாக்கியிருக்கேன். நடுத்தர குடும்பங்கள் எல்லாரும் உடனடியாக இந்த படத்தை, இது நம்ம படம், இது நம்ம வாழ்க்கை, இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு உடனடியாக அதை ஃபீல் பண்ணி ரியல் அப்படியே தியேட்டருக்கு பக்கத்தில் வந்துட்டு பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமாக முக்கியமாக இருந்தவர் திரு ஜெயக்குமார் சார் அவர்கள். அவர் தான் இந்த தயாரிப்பாளரை எனக்கு அறிமுகப்படுத்தி நீண்ட நாள் தொடர்புலேயே இருந்து அசை போட்டு இந்த படம் இன்றைக்கி வெளியே வரப்போகுது. என்னோட பணியாற்றின என்னோடய இயக்குனர், உதவி இயக்குனர் குழு, ரவி சார், அசிஸ்டன்ட் ரவி, பிரபு, ஸ்ரீதர், கார்த்திகேயன், அருண், பெரியசாமி, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அவ்வளவு சிறப்பாக நான் என்ன நினச்சாலும் எந்த நேரத்தில் நினச்சாலும் எல்லாரும் சிறப்பாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படம் இன்றைக்கி இறுதி வடிவத்துக்கு வந்திருக்கு. விரைவில் திரைக்கு வரப்போகுது. இந்த இசை வெளியீட்டுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து வெற்றிகரமாக வெளியிட காரணமாக இருந்த பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆசிரியர் தினம். என்னுடைய ஆசிரியர் கிளம்பிட்டாரு, சேரன் சார். அவர் தான் முதன் முதல் தவமாய் தவங்கிருந்து படத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்து நடிப்புனா என்ன, கேமரா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். அவருக்கு என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த ப்ரொடியூசருக்கு தான் பெரிய பாராட்டை தெரிவிக்கணும். ஏன்னா வெற்றியோட கனவு வந்து இந்த படம் வெண்ணிலா வீடு. அந்த கனவை சுமந்துக்கிட்டு அவர் ரொம்ப நாள் இருந்தார். அந்த கனவை இன்னைக்கு நினைவாக்குனதே, அந்த நினைவுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் போட்டதே இந்த ப்ரொடியூசர் தான். ஸோ முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இல்லைன்னா இந்த ஒரு வெற்றியோட கனவு இன்னும் கனவாக தான் இருந்திருக்கும். அண்ட் அந்த கனவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு வடிவம் கொடுத்த இந்த படத்துடைய கேமராமேனை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும், கண்ணன் அவர். இவ்வளோ நேரம் உட்காரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சி எண்ணியை நிற்க வச்சுட்டே இருந்தார். அவர் பத்தில் பெரியவர் நிற்கும்போது நம்ம நின்னா நம்ம உட்காந்தா தப்பாக இருக்குமே நினச்சா கடைசி வரைக்கும் நின்றுட்டே இருக்கார். கேட்டால் நான் ஃபீல்டில் நிற்க தான் வந்தேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கேன். சரி, அதனாலே நாம் நிற்க வேண்டியதாக இருக்கு. அடுத்து அந்த கனவை வந்து அழகாக தொகுத்த இந்த படத்துடைய தொகுப்பாளர் சாபு. அண்ட் இதுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கிற, இசை மூலமாக உயிர் கொடுத்துருக்கிற இசையமைப்பாளர் தன்ராஜ் மாணிக்கம். அண்ட் அதுக்கு வரிகள் கொடுத்துருக்கிற கபிலன். அண்ட் இதுக்கு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறவங்க, இதில் இணைந்து பணியாற்றியிருக்கிற அனைத்து கலைஞர்களுமே சரி, இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம். எனக்கு இந்த டீமில் பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. சமீபத்தில் ஒரு ஒரு ஜென் கவிதையில் ஒரு கதையில் சொன்னாங்க, நான் இவ்வளோ செய்கிறேனே இதுக்கு என்ன எனக்கு பலன் அப்படின்னு ஒருத்தன் போய் கேட்பான். அவன் வந்து ஒரு பெரிய குரு கிட்ட வந்து டெய்லி போய் அவருக்கு பெருக்கிறது, அவருக்கு வாங்கி கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டே இருப்பான். குரு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பாரு டெய்லி நமக்கு அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் ஒரு வேலை வாங்கிட்டு, அவருக்கு தெரியாது ஏதோ வாலண்டியாக தான் பண்ணான்னு நினச்சிட்டு இருந்தா, ஏதோ எதிர்பார்ப்போட தான் பண்ணிட்டு, கடைசியில் வந்து கேட்பான், என்ன சார் நான் இவ்வளோ பண்ண உங்களுக்கு, நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ணலையே. அப்போ அவர் சொல்லுவார், நீ எந்த செயல் செய்கிறியோ அந்த செயலே அந்த செயலுக்கான பரிசு, அதுக்கு மேலே உனக்கு எதுவுமே தேவை கிடையாது. நீ எந்த ஒரு செயலை செய்தியோ அதுதான் பெரிய பரிசே உனக்குன்னார். நான் இந்த படத்தில் நடித்த நடிப்பே எனக்கு பெரிய விருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு என்னுடைய அகைன் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு, அண்ட் உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு ரொம்ப அவசியம். இந்த ஆசிரியர் தினத்தில் வந்து எங்களை வாழ்த்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.